அவர்கள் தாக்கப்பட்டது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தையும் அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தையும் தாக்கும் விதத்தில் அமைந்துள்ளது. இதற்கு தமிழகம் முழுவதும் பரவலான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த சூழ்நிலையில் நாகர்கோவிலில் பத்திரிகையாளர்கள் மன்றத்தின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனிமேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வு நிகழாத வண்ணம் அரசும் அரசு சார்ந்த காவல்துறையும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுபோன்ற பொய் வழக்குகளை இனிமேல் போடக்கூடாது என்பது கன்னியாகுமரி மாவட்ட பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக வெளிப்படுத்துகிறோம். இனிமேல் மேற்கொண்டு இதுபோன்ற ஏதேனும் நிகழ்வு நடைபெற்றால் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் புறக்கணிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரும் கூடி ஒருமனதாக தீர்மானம் எடுத்து தெரிவித்துள்ளோம். வழக்குடியில் நிருபர்கள் மீது வழக்கு போட்ட ஆய்வாளரை கண்டிக்கிறோம். வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. ஏற்படுத்தும் வகையில் சம்பந்தப்பட்ட நிருபர்கள் மீது